சாதனை நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். இந்த ஆட்டோ எக்ஸ்போ 2023ல் டிவிஎஸ் நிறுவனம் அவங்களுடைய புதிய ஐக்யூப் எஸ்டி மாடலை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. 2022ல் இந்த எஸ்டி மாடலை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இந்த 2023 ஐக்யூப் எஸ்டி மாடலில் ரெண்டு விதமான புது அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. டிவிஎஸ் நிறுவனத்துடைய ஐக்யூப் எஸ்டி மாடலை எந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இன்னும் இந்த நிறுவனத்தின் தரப்பிலிருந்து இந்த வாகனத்துடைய விலை மற்றும் டெலிவரி சம்பந்தமான இன்ஃபர்மேஷனை எதுவும் அஃபீஷியலாக வெளியிடலை. போன வருஷம் ஏற்கனவே அறிமுகப்படுத்தியிருந்த அந்த எஸ்டி மாடலில் தான் புதுசாக ஒரு ரெண்டு விதமான அப்டேட்ஸ் கொடுத்து இந்த ஐக்யூப் எஸ்டி மாடலை இப்போ இந்த வருஷம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. முதல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபிஎம்எஸ்னு சொல்லக்கூடிய டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம். இது பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிளோட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். வாகனத்துடைய டயரோட ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி ப்ரெஷர் கம்மியாக இருந்தது அப்படின்னா அலர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏத்தர் நிறுவனத்துலையும் இந்த மாதிரி டிபிஎம்எஸ் அப்படிங்கிற சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸ் நிறுவனத்தின் தரப்புலேருந்து அவங்களுடைய ஐக்யூப் வாகனத்துக்கும் இந்த டிபிஎம்எஸ் சென்சார் கொடுக்குறாங்க. ஏத்தரில் அந்த டிபிஎம்எஸ்ஸை அக்சசரியாக கொடுத்தாங்க. ஆனால் இந்த ஐக்யூபுக்கு டிபிஎம்எஸ் அக்சசரியாக கொடுக்க போகிறாங்களா இல்லை இன்பில்டாக கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு இனிமே தான் தெரிய வரும். ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் அசிஸ்ட் வாகனத்தோடு நம்ம கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இந்த வாய்ஸ் அசிஸ்ட் ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. மற்றபடி எல்லா ஃபியூச்சர் மற்றும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸுமே போன வருஷம் வெளியிட்ட மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 3 கிலோவாட் திறன் கொண்ட பிஎல்டிசி ஹப் மோட்டர் மற்றும் 4.56 கிலோவாட் அவர் திறன் கொண்ட லித்தியம் அயன் என்எம்சி பேட்டரி பேக்கால் இந்த ஐக்யூப் எஸ்டி வாகனம் இயங்குது. இந்த வாகனத்துடைய அதிகபட்ச ரேஞ்ச் 145 கிலோமீட்டர், அதிக வேகம் மணிக்கு 82 கிலோமீட்டர், சார்ஜிங் டைம் 4 மணி நேரம் 6 நிமிடங்கள், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, டிஎஃப்டி கன்சோல், ஜியோ ஃபென்சிங், யூஎஸ்பி சார்ஜர், தெஃப்ட் அலர்ட், டர்ன் பை டர்ன் நேவிகேஷன், ரைட் மோட்ஸ், கால் அலர்ட்ஸ், மியூசிக் கண்ட்ரோல் மற்றும் பார்க் அசிஸ்ட் மாதிரியான ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இந்த ஐக்யூப் எஸ்டி வாகனத்தில் முன்புறம் டிஸ்க் பிரேக்கும் பின்புறம் ட்ரம் பிரேக்கும் பொருத்திருக்கிறாங்க. 12-inch அளவுள்ள அலாய் வீலை பொருத்திருக்கிறாங்க. இந்த ஐக்யூப் வாகனம் மேலே மக்கள் வச்சிருக்கிறதுக்கான நம்பிக்கைக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் அப்படிங்கிற பிராண்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த வாகனம் ஒரு ஃபேமிலிக்கான மின்சார ஸ்கூட்டராக இருக்குது அப்படிங்கிறது தான். ரேஞ்ச் 140 கிலோமீட்டரோட அதிகமான ஸ்மார்ட் ஃபியூச்சர்ஸோட ரிஜிஸ்ட்ரேஷன் மாடலாக இருக்கிறதுனால நிறையா மக்கள் வாங்குறதுக்காகவே வெயிட் பண்ணுறாங்க. கூடிய சீக்கிரத்தில் இந்த வாகனத்துடைய டெலிவரி சம்பந்தமான இன்ஃபர்மேஷனையும் அதே மாதிரி இந்த வாகனத்துடைய அதிகாரப்பூர்வ விலையையும் வெளியிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருக்கும். இந்த ஜனவரி 2023ல் இந்த ஐக்யூப் எஸ்டி மாடலை டெலிவரி பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ்லாம் அப்டேட் கொடுத்துருக்கிறதுனால டெலிவரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. உங்களுக்கு இந்த டிவிஎஸ் நிறுவனத்துடைய ஐக்யூப் வாகனம் பிடிக்கும் அப்படின்னா அதில் எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். புதுப்பிக்கும் சக்தி, உலகை காக்கும் யுக்தி. நன்றி.